வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது உள்ளங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இப்படி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது சுவிட்ச் போர்டு, அது டிவிக்கு. அப்படியே நேராக எடுத்துருப்போனா பெட்லேருந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி, சார்ஜர் போகிற மாதிரி சுவிட்சஸ். இதை பற்றிலாம் விட்டுருங்க. இப்போ நான் மெயினாக பார்க்க போகிறது பாத்ரூமில் சுவிட்ச் பாக்ஸ் அமைப்பது சரியாக தப்பான தான் பார்க்க போகிறோம். அது என்ன சுவிட்ச் பாக்ஸு? ஏண்டா பாத்ரூம் சுவிட்ச் பாக்ஸ் அடங்க அமைக்க போகிறீங்க? வேறு வழியெல்லாம் எங்களோட நண்பர்கள் நம்மளோட தளபதிகள் செஞ்சு வச்சுருக்க வேலை பார்த்தீங்கன்னாக்க, இது ஆப்போசிட்டில் இந்த இடத்துல கண்ணாடி வரப்போதாங்க. கண்ணாடிக்கு மேலே லைட்டு, இந்த போர்டு. இந்த போர்டு வழியாக அவங்க என்ன செய்ய போகிறாங்கனாக்க, சேவ் பண்ணுறதுக்காக ரேசை யூஸ் பண்ண போகிறா சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த போர்டை வச்சுருக்காங்க. அதை பார்த்து சொன்னால் பாத்ரூமை பொறுத்தவரை இந்த போர்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதே ரூமில் போய் பார்த்தாக்க வாட்டர் கீட்டுக்கார போர்டு இந்த மூணாக வச்சுருக்காங்க. ரைட், ஓகேங்க. இந்த ரூம் பார்த்தீங்களா, மாஸ்டர் பெட்ரூமு. அதுக்கடுத்து நாம் இந்த ஹாலில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்ப்போம். ஹாலில் இருக்கக்கூடிய பாத்ரூம், பெட்ரூம் தப்பாக சொல்கிறேன். இது இந்த பாத்ரூம் கடை என்ட்ரன்ஸ். இது இதுக்காக லைட்டிங்ஸ் போர்டு இந்த பாத்ரூமுக்கு. அப்படியே உள்ளே போனாக்க இப்படி பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல போர்டு வச்சு அமைச்சிருக்காங்க. இது வாஷ்பேஷனு. வாஷ்பேஷன் மேலே தான் இந்த லைட்டிங் வந்து அமைக்க போகிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தாக்க இங்கே வந்து நடக்க ஷவர் போக்குவரத்தில் நடக்க, இதுக்கு மேலே இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடம், இந்த இடம் இதுக்கு நேராக மேலே ஷவரை வச்சு இப்படி எடுத்துருவாங்களா மேலே டாப்பில். இந்த மாதிரியான ரெஸ்ட் ரூம்ஸில் என்ன பொறுத்தவரை வாட்டர் ஹீட் இருக்கிறோம் இல்லையா, அந்த ஒரே ஒரு பாக்ஸு, அதாவது அதில் ஒரு 3-pin டாப்பு, 50 ஆம்ஸ் டாப்பு போடுற மாதிரி ஒரு 50 ஆம்ஸ் சாக்கெட் மட்டும் வச்சா போதும். இந்த சாக்கெட்டுக்கான கண்ட்ரோல் கூட பார்த்து சொன்னாக்க, இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, என்ட்ரன்ஸ் இந்த போர்டு அமைச்சிருது. இங்கேருந்து சுவிட்ச் போட்டால் வாட்டர் ஹீட்ரு ஆன் ஆகும், இங்கேருந்து ஆஃப் பண்ணால் வாட்டர் ஹீட்ரு ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் சுவிட்சை வச்சு உள்ள சாக்கெட்டு மட்டும் வச்சா போதுமானது. தேவையில்லாமல் இந்த ரூமுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸை கொண்டு வர்றது சரியில்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சுக்கூடிய வேலைகளில் இந்த மாதிரி இன்சைடில் போர்டு வச்சுருக்கீங்களா? இது போன்ற எலக்ட்ரிக் சம்பந்த பதிவுகள் தொடர்ச்சியான சேனலில் நீங்கள் பிறகு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.